ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஐஜிஐ மிஷன் 8. மிஷன் 8 வந்து லிபியன் ரேண்டவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு இது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் தட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், we would have what we do now water cross பண்ணி நம்ம தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். அதான அப்புறம் வருது தான் இது. இவங்க ரெண்டு பேரை பத்தி மொத்த டீடைல்ஸ் நம்ம பழைய சிங்கம் ஜாக் பிரபாய் அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு தான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டியூட்டோரியல் வீடியோ கிடையாது, நம்ம சீட் கோட் போட ஆட போகிறோம். ஸோ ஐ நோ தட் யாரும் டென்ஷன் ஆகணும். என்னன்னா, மேஜராக வந்துட்டு பண்ண போகிறது வந்துட்டு ஜாக் பிரிப்பாய் வந்துட்டு ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுருப்பாங்க, நம்ம அதை போய் ரெஸ்கியூ பண்ணுவோம். ஸோ எங்கே இருக்கான் என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் இவங்களுக்கு தெரியும். ஆனால் போய் இறங்கி வேலை செய்யறது நம்ம தான் போய் இறங்கி வேலை செய்யணும், ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே இன்ட்ரோலேயே மிகப்பெரிய இன்ட்ரோ இந்த இன்ட்ரோ தான், ஓகேவா? இன்மே வரதெல்லாம் இன்ட்ரோ எல்லாம் வந்துட்டு அரௌண்ட் 1 மினிட் 1.5 மினிட் வரைக்கும் இன்ட்ரோ வரும். ஸோ அந்த இன்ட்ரோக்குள்ளே நம்ம இன்ட்ரோவும் கொடுத்துட்டு மேட்டரை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஜாலியாக பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, நான் சொல்ல தட் இஸ் ஜாக் பிரபாய். இது வந்துட்டு ஐஜிஐ பிளேயர்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஒன்ல வண்டி வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐஜிஐ ஒன்ல வண்டி வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. டூலையும் கிட்டத்தட்ட வந்தால் இம்பார்ட்டன்ட்டு, பட் அது ஆன அப்புறம் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு 2-3 எபிசோடில் இருப்பானுங்க, அப்புறமா அவங்களையும் நம்ம சந்திப்போம். ஸோ அவங்களாம் தான் மெயின் பிளேயர்ஸாக மாறிடுவாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா, லிபியாவில் போய் லிபியன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் செல்லிங் ஆர்ம்ஸ் டு தி ரெபல்ஸ். ஸோ நம்ம தான் இப்போ அங்கே போய் ஆகணும். அவனை இப்போ தூக்குனாதான் இவன் அவன் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கான், என்னெல்லாம் வித்துருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால வி ஆர் கோயிங் இன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயே கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இன்ட்ரோவே ஓடி இருக்குன்னா, ஜஸ்ட் இமேஜின் இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக வரும்னு. ஸோ இனிமேல் இதெல்லாம் வரதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய மிஷின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகே? அங்கே ஒருத்த லோக்கலை பிடிக்கணுமா, லோக்கல் ஒருத்த வண்டியே நின்றுருப்பான், அவனை பிடிச்சி போனோம்னா செக்யூரிட்டி கேமராலாம் பிளாக் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் பிளாக் பண்ணும், பிளாக் பண்ண பிறகு உள்ளே போகணும். நான் உங்களுக்கு ஃபுல் என்ன சொல்லுவாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த மிஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, சீட் கோட் போட்டிருந்தீங்கன்னா எப்படி வேணால் பூண்டாடலாம், யாரும் எதுக்கும் சாமன். ஆனால் இந்த மிஷனில் எப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஆள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ சீட் கோட் போட்டாச்சு, போகலாமா? லெட்ஸ் கோ. ஸோ இங்கேயே ஒருத்தன் வருவான், அவனை ஃபஸ்ட்டு ஆஹா எதுவுமே எடுக்க முடியாதா? ஆல் ரைட், எடுத்தாச்சு. ஸோ அகேன் வி ஹேவ் டு கோ, போகலாமா? பொறுமையாக போகலாம், அங்கேயே ஒருத்தர் இருப்பான். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நேராக உள்ளே போகும்போது இங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை கிளியர் பண்ணிட்டு நம்ம அந்த லோக்கல் கார்டை நம்ம தூக்கின் போகிறோம் பார்த்தீங்களா. அந்த லோக்கல் கார்டை தூக்கின் போகிறதுக்கு முன்னாடியே உள்ளே கொஞ்சம் பூந்து 4-5 பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கிளியர் பண்ணிட்டோன்னா மேட்ரு ஓவர். ஸோ நம்ம க்ளீனாக சேஃபாக அவனை கூண்டு போய் செக்யூரிட்டி ரூம்குள்ளே பூந்துடலாம். இதோ இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன்தான். ஆனால் அவனை கூண்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே லெஃப்ட்டு தோப்பா 2 பேர், மேலோத்தன் கீழே ஒருத்தாக்குறானா, அவனை லைட்டாக பட்டக் பட்டக், ஓகே, மேலாக்குறவன் பட்டக் பட்டக், ஓ பட்டக் 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 அது, ஓகே. ஸோ இப்போ எந்த ஆப்ஜெக்டிவ்ஸும் காட்டாது, ஏன்னா மெயின் ஆப்ஜெக்டிவே வந்துட்டு செக்யூரிட்டி கேமராவை நம்ம இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
நம்ம இப்படி போனோம்னா இங்கே ரைட் எடுக்கும்போது ரெண்டு பேர் இருப்பானுங்க. ஓகே, இங்கே யாரும் இல்லை. எங்கடா யாருமே இல்லை. ஆஹா, மேப் பிரகாரம் பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா எவனுமே காணும். ஓ, அங்கே பிளாக் சி. ஓகே, கிளியர். இப்போ நம்ம போயிட்டு நம்ம லோக்கல் ஆளை கொண்டு போய் கூட்டணுன்ட்டு செக்யூரிட்டி அன்லாக் பண்ண வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்டிவ் 1. நம்ம கையில் இந்த தான் கொடுத்துருக்கிறது ஒரு மிஷின் கன்னு. ஸோ மிஷின் கன் தேவைப்படும். ஆப்ஜெக்டிவ் 1 இஸ் கம்ப்ளீட். வாடா. ஆஹா, வரலையே. ஏய் தம்பி, ஆடா பாவி, நேராக வந்து நின்னா தான் ஓடுவியாடா. சூப்பர். ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு வி ஆர் கோயிங் இன். அக்கா அங்கே மூணு பேர். அவ்வளோதான், ஆல் கிளியர் சார். பின்னாடியே வரான், நம்ம பின்னாடியே வரான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. எங்கடா அவன் ஆளை காணும். டேய் ஆடா பாவி, ஒளிஞ்சுக்கினியா? ஓகே, இப்போ இதுக்குள்ளே போனோம்னா செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப்லைன் பண்ணும். கேமராஸ் அண்ட் ஆல் ஆர் கோயிங் டு பி ஆஃப்லைன். Easy money. I'll go home last time now. I'm in the corner level. Clear. So, I'm going to go to the corner. Go. Go. Come on, man. Thank you. Now, we're going to go. Security system offline. So, objective 2. Completed. Okay. We're going to go. இப்போ 3 வந்துட்டு திருப்பி வந்த ரூட்டு வழியாக தான் வாபஸ் போனோம். நீ பொறுமையாக போறியோ ஓடி போறியோ எனக்கு என்ன. இதோ இந்த ஸ்டெப் 3 தான். மேலே ஏறினீங்கன்னா, மேலே ஏறி டெட் எண்டில் போனீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் இருப்பான். அவனை போட்டோன்னு ஆப்ஜெக்டிவ் 3 முடிஞ்சிடும். இதோ பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் 3, 4, 5, 6. ஸோ மொத்தம் 6 ஆப்ஜெக்டிவ் இருக்குது. 1, 2 முடிச்சாச்சு. இப்போ 3rd போயின்னுக்கும். பண்ணி முடிச்சோன்னா அதையும் கிளியர் பண்ணிட வேண்டியதான். அவனுக்கு ஒரே அடி தான் கிளியர். அலர்ட் ஆகிட்டான், பக்கத்தில் எவனோ தருகிறான் போல. ஓகே, பக்கத்தில் வரும். ஹலோ, கிளியர். இப்போது ஆப்ஜெக்டிவ் 3 இஸ் கம்ப்ளீட்டட். இப்போது ஸ்னைப்பர் ரைஃபிள் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் லாங் ஷாட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க மேலேருந்து சொல்கிறவங்களே. தோ பார், அங்கே ஒருத்தன். அக்கா சவுண்டு வருதுடா, இதில் சப்ரஸர் இல்லை. ஐயோ, ஆஹா, அங்கே ஒருத்த ஓடாடி நிற்கிறானே. வேற 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 அவன் கிளியர். அடுத்தது யாருமே வரல கீழே. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அக்கா அந்த கார்னரில் ஒருத்தங்கிறான். மொக்க மிஸ்ஸு, ஃபைரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, லைஃப் எதுவும் இறங்கலை. ஓ, கீழன் ஃபைரிங். படுத்துட்டேன், அப்படியே படுத்துடு. ஓ ரைட். இப்போ என்னடாண்ணா, இந்த C4 எடுத்தும்போது அங்கே போய் பிளான்ட் பண்ணும். ஸோ தட் எல்லோரும் டைவர்ட் ஆவாங்க. அவனும் கிளியர். வேறு யாரா தெர்மலில் வேறு அந்த வால் வேறு ரொம்ப கெட்டியாக இருக்கா? நம்மளுக்கு தெர்மலில் அந்த சைடு யாராவது இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஓ, மேப் பிரகாரம் இன்னும் 2 பேர், 3, 4, 5, 6 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு இந்த கன் எடுப்போம். கொஞ்சம் டக்கு 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 நாடுவோம். ஓகே, இப்போ இறங்க வேண்டியது தான். இறங்கிட்டு
ஓ மை காட், இதோ இங்கே ஒருத்தான். ஆமாம் கிளியரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இன்னொருத்தான் அக்கா. வேறு யாராவது யாரும் இல்லை. ஆல் ரைட், இந்த ட்ரக்குக்கு நம்ம பாம்பு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிட்டோம்னா மிஷன் 4 ஐ திங்க் ஸோ. ஆமாம் 4. ஓ டைமர் ஓடி இருக்குல்ல, அது முடிஞ்சோடனே தான் மிஷன் 4 கம்ப்ளீட்டட்னு வரும். ஓ அங்கே ரெண்டு பேர். ஆப்ஜெக்டிவ் 4 கம்ப்ளீட்டட். ஆல் ரைட், எல்லாம் டைவர்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் அந்த சைடு தான் போவானுங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இங்கே? யாரும் இல்லை. டாடாடா, ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஓகே, எங்கே போகணும்? ஐ திங்க் இந்த பில்டிங் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லையே, கன்ஃபியூஸ் ஆகிருக்குது. அதா, அதுவும் இருக்காது. அக்கா ஃபுல் ஆன் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட்டு, டெட் எண்டு. ஆஹா, எங்கடா போகணும்? 5 மொத்தம் தான் இந்த ஆரஞ்சு பில்டிங் தான் தெரியுது. இதுக்குள்ளே போகணுமா? போய் தான் பார்ப்போமே. ஓகே, இங்கே ரெண்டு பேர் இருந்தானுங்க. கிளியரு. ஸோ இங்கேருந்து இல்லை, வி ஆர் பேக் சைடு. வாவ், செம கன்ஃபியூஷன் கைஸ். ஸோ இந்த கன்ஃபியூஷனை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, எங்கடா எங்கடா? சரி வாங்க, நம்ம ஒரு லாங் ரூட்லேயே போவோம். சாரி கைஸ், கொஞ்சம் ட்ராக் ஆகும், ஏன்னா நானும் ரொம்ப நாள் ஆச்சா இந்த லெவலை முடிச்சு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எங்கே போயின்னுக்குறேன்னு தெரில. ஓகே, உல்டா போய் இந்த பக்கமா? இது ரெட் எண்ட் ஆச்சே. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சாரி கைஸ், ரொம்ப ட்ராக் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மிஷனை, ஏன்னா எக்ஸாக்டாக அந்த ரூட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. அங்கே ஒருத்தன் ஓடினுக்குறான், சுடணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. இங்கே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மிஷனோட ஷார்ட்கட் ஏதாவது தெரியணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி போகிறதுன்னு, ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டா? ஓகே, இப்படி வந்து அண்டி லாங் ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ அகைன் வி ஆர் கோயிங் டு ரன். இந்த சைட்லேருந்து போய் திருப்பி இங்கே வந்த பிறகு, ஓகே ஸோ நேராக போகணும். ஆல் ரைட், இந்த லெஃப்ட்டு, இந்த ரைட்டு இல்லை, அடுத்த ரைட்டு. இதோ இந்த சந்துக்குள்ளே போனோன்னா இங்கேயா? இங்கேயும் இல்லை. ஓகே, வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். ஆல் ரைட், அங்கே ஒருத்தனுக்குறான். ஆப்பாடா, வந்துட்டோம் பா சாமி. ஷோ சாமிங்களா? ஆல் ரைட், மேலே ஏறினா 5th ஆப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு 6th, எங்கே இருக்கிறான்? அங்கே போகணும். ஓகே, ஸோ இந்த எபிசோடும் நல்லபடியாக முடிஞ்சு விட்டது. இதோ இங்கே தான் உட்காந்துருக்கிறான். ஆப்ஜெக்டிவ் 6 இஸ் கம்ப்ளீட். சூப்பர். ஸோ மிஷன் கம்ப்ளீட்டட். என்னடா இது, ஏதோ பேசுறாங்க. Ready to get out of here? I'm not going anywhere, you idiot. Oh my god. And neither are you. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு போல. இந்த ட்விஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோடும் கண்டிப்பாக பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? இல்லையா, டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ
அடுத்த எபிசோட் விரைவில். அது வரைக்கும் மெஜர் இஸ் சைனிங் ஆஃப்.